போக்கோ F3 ஜிடி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிவைஸ். கேமிங் ஃபோக்கஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க. கேம் ட்ரிகர்ஸ் இருக்கிறதுல நல்ல ஒரு சாலிட் பில்ட் குவாலிட்டி, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ். இதோட அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், பார்க்கலன்னா லிங்க் இங்கே இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த ஃபோனில் வந்து 5065 எம்ஏஹெச் பேட்டரி தராங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 67 வாட்ஸ் சார்ஜரும் வருது. இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட ஒரு பேட்டரி சார்ஜிங் டைம் டெஸ்ட் வந்து பார்க்கலாம். அதாவது 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஒரு எல்லோ கலர் டைப் சி கேபிளும் தராங்க. இதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக அவங்களோட பிராண்டிங்க்கு மேட்சிங்காக பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 26 degrees இருக்கு. டெஸ்ட்டுக்காக ஃபோனை வந்து 0% ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஃபோனை வந்து டேர்ன் ஆன் பண்ணலாம். ஏன்னா வந்து யூஸ்வலாக நம்ம வந்து சார்ஜ் போடும்போது ஃபோனை ஆனில் தானே வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரியான ஒரு டெஸ்ட் தான் இது, ப்ராக்டிக்கல் டெஸ்ட். 5 நிமிஷத்தில் 3%னு காண்பிக்குது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்டார்டிங் இல்லை, பட் இனிமேல் சூப்பராக ஜம்ப் ஆகி போகுதான்னு பார்ப்போம். போகுது பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்தில் 20% பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டு 5 நிமிஷத்தில் மின்னல் வேகத்தில் ஓடிருக்கு. 15 மினிட்ஸில் 36% ஃபோனில் இருக்குது. இப்போ 20 நிமிஷம் ஆச்சு, 48%. 21 நிமிஷத்தில் 50% பேட்டரி இருக்குது. இப்போ 25 நிமிஷத்தில் 60% பேட்டரி ஃபாஸ்ட்டாக போகுது. ஆஃப் அன் ஹவரில் 70% பேட்டரி இப்போ ஃபோனில் இருக்குது. சூப்பர். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் பேட்டரியை சார்ஜ் போட்டிங்கன்னா 70% கிடச்சிடும். ஸோ யூஸ் பண்ணிட்டு போகலாம். 35 நிமிஷத்தில் 80% பேட்டரி, 40 நிமிஷத்தில் 90% பேட்டரி எல்லைக்குள்ளே போயாச்சு. இனிமேல் யூஸ்வலாக ஃபோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10% கொஞ்சம் ஸ்லோவாக தான் சார்ஜ் ஆகும். போக்கோ F3 GT வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 51 நிமிஷம் 30 செகண்ட் ஆகுது. நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டேட்டா. அவங்க வந்து 42 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆகும் சொல்லியிருந்தாங்க, பட் அது வந்து லேப் கண்டிஷனில் அவங்க பண்ணக்கூடியது. இது வந்து ரியல் லைஃப்பில் எனக்கு வந்து 51 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஆச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் 70% பேட்டரி சார்ஜிங் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான வேகமான ஒரு பேட்டரி சார்ஜிங் திறன் இந்த ஃபோனில் கிடைக்குது. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 degrees இருக்குது, 10 degrees கூடி இருக்குது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது. அந்த சார்ஜர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகுது, ஒரு 44 degrees கிட்ட ஹீட்டிங் ஆகுது. ஆனால் அந்த அதிகமான ஹீட்டிங் வந்து ஃபோன் யூனிட்டில் வரல, ஃபோனில் வந்து 35 degrees இருக்குது. ஸோ இதான் வந்து போக்கோ F3 GT-ஓட சார்ஜிங் டைம் டெஸ்ட். ஸோ ஒரு மின்னல் வேகத்தில் உங்கள் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். 30 மினிட்ஸில் 70% கிட்ட நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த போக்கோ F3 GT-ஓட பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வருது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தருங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இடத்த விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பரு.